ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போக தப்பி ஊருக்குள்ளே போய் காட்டு பாருங்க எவ்வளோ அடி வாங்குனாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ஓடி போய் சுறா இருக்கிற கடலாக பார்த்து குதிச்சுருங்க சுறா அங்கேருந்து கடிக்க வந்துச்சுன்னா நீங்கள் கடிச்சு வச்சுருங்க ஏன்னா நம்ம பருக்க சுறா பருக்களை விட ஸ்டாக்கான இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க பண்டைய எகிப்தியர்களெல்லாம் பூனையை புனித விலங்காக தான் கருதுனாங்களாம் எல்லா குடும்பமும் பூனையை செல்லப்பணியாக வச்சுருப்பாங்களாம் பூனைகளை வீட்டுக்கு நல்லது அதிர்ஷ்டம் தரும்னு சொல்லியிருக்காங்களாம் ம் அதனால தான் பூனையை வீட்லேயும் மற்றதெல்லாம் ரோட்லையும் இருக்கா நம்ம உடம்பில் பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் கண்ணோட சைஸ் மாறாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பானதுங்க பிறந்த குழந்தையின் கண்கள் வளர்ந்தவர்களோட கண்களை விட சின்னதாக தான் இருக்கும் பிறந்த இரண்டு ஆண்டுக்குள்ளே நம்ம கண்கள் வேகமாக வளருமா நன்கு வளர்ச்சி அடைந்த கண்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் எடை இருக்குமா இது கொஞ்சம் வியர்டான ஃபேக்ட் தாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் ஓக் அப்படின்னு ஒரு வகை மரம் இருக்குது இந்த ஓக் மரத்தோட விதைகளை அணில்கள் சேமித்து வைக்குது சேமித்து வைக்கிறதுக்காக ஒரு குழி தோண்டி புதைச்சு வைக்குது ஆனால் குட்டி அணில்களெல்லாம் புதச்சு வச்சுட்டு எங்கே வச்சோம்னே மறந்து போயிடுமா சேமித்து வச்ச கொட்டையெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து மரமாக வளர்ந்துருமா அதனால ஓக் மரம் வளர்கிறதுல அணில்களுக்கு ஒரு சிறப்பு பங்கு வகிக்கிறதாகவே சொல்கிறாங்க நம்ம வீட்டிலலாம் பசங்கள் புக்கை வச்சுக்கிட்டு இருந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஒரு விசித்திரமான உண்மை என்னென்னா சத்தமாக படிக்கிறதுனால குழந்தைகளோட மூளை வளர்ச்சி அடைதான் அதான் பசங்களை இனிமேல் சத்தமாக படிக்க சொல்லுங்கள் அப்போ தான் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் யானையோட ஸ்கின்னை பார்த்தா ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஆனால் யானைகளுக்கு அதிக உணர்ச்சி திறன் இருக்கான் தன் மேலே ஒரு ஈ உட்கார்ந்தாலும் உணர முடியுமா அப்படின்னா நம்ம ஊர் கொசு கடிக்கலாம் எப்படி தான் தாங்குதுன்னு தெரியலை சில முயல்கள் தன் சொந்த குட்டிகளையே சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு காரணம் என்னென்னா வேட்டையாடுபவர்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் பயந்து தான் இப்படி பண்ணுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க என்னடா என் வீட்டு முயல்லாம் அப்படி பண்ண மாட்டேங்குதுன்னு கேட்காதீங்க அதற்கு கம்பெனி நிர்வாகம் பொறுப்பல்ல மேகம்னால் என்ன நினைப்பீங்க காற்றால் சூழப்பட்ட ஒரு புகை மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மேகத்தோட எடை எவ்வளோன்னா ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் பவுண்டுகள் இருக்குமா அதாவது நூறு யானைகளோட எடைக்கு ஈடாக சொல்லப்படுது பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்